அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. ஒரு 17 வயது பெண் மேலே 22 வயது இளைஞன் வந்து ஆசிட் வீசியிருக்காங்க. ஆசிட் வீசின காரணத்தினால அந்த பெண்ணுடைய லெஃப்ட் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. அந்த கண்ணும் இப்போ பார்க்க முடியாத அளவுக்கு கண் வந்து பழுதடைஞ்சு போச்சு. ஸோ அந்த கண்ணை சரி பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க மக்களே. ஸோ இப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு கண்ணே இல்லாமல் போகுது. வெறும் 17 வயது பெண் தான். என்ன நடந்துச்சு, ஏன் ஆசிட் ஊற்றுனாங்க, என்ன காரணம்ன்றப்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். அந்த பையனை பிடிச்சாங்களா இல்லையா, அவள் எங்கே தலைமறைவாயிருக்கான், அந்த தலைமறைவானது அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் எங்கே போயிருக்கான் அப்படிங்கிறத பொறுத்து அந்த இடம் எவ்வளோ சென்சிட்டிவான இடம், அந்த இடத்துல போய் போலீஸே சர்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத பற்றியும் விலாவாரியாக பார்க்கலாம் இந்த பதிவை பொறுத்தளவுக்கு. கனகாபுரா டவுன் பெங்களூரு, அதில் இருக்கக்கூடிய குறுப்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் சுமந்த்னு ஒரு பையன், 22 வயசு பையன். அவன் டூ வீலர் மெக்கானிக் ஷாப்பில் மெக்கானிக்காக வேலை பார்த்துட்டு வந்திருக்கான். அந்த பையனுக்கும் அதே ஏரியாவை சேர்ந்த ஒரு 17 வயது பெண்ணுக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறாங்க கொஞ்ச நாளாக. ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுன்னு சொல்கிறாங்க. எந்த ஸ்கூல்ன்றத டீட்டெயில்ஸ் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க போலீஸ். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பெண்ணுக்கும் இந்த பையனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்த காலகட்டம் போய் கொஞ்ச நாளாகவே அந்த பொண்ணு வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கா அந்த பையனை தெரிய வந்திருக்கு. ஸோ ஒரு நாள் சம்பவம் நடந்த அன்னைக்கு February 17, 2023 அன்னைக்கு அந்த பையன் அந்த பொண்ணு கால் பண்ணியிருக்கான். கால் பண்ணி நாராயணப்பா பைபாஸ் ரோடில் இருக்கக்கூடிய ஒரு லேக், அங்கே லேக்கிட்ட வர சொல்லியிருக்கான். ஸோ அந்த பொண்ணு வந்திருக்கான். வந்தவுடனே அந்த பையன் பொண்ணுக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு அவன் பேசியிருக்கிறான், ஏன் நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டுருக்கான். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் கூட இல்லை வேண்டாம், ரிலேஷன்ஷிப் வேணாம்னு சொல்லி அந்த பொண்ணு மறுத்திருக்கான். மறுத்த வேகத்தில் இது ஏன் சொல்கிற, என்ன காரணம், ஆட்டோமேட்டிக்காக ஒரு பையனுக்கு தோணக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இப்போ வேறு யாரையும் லவ் பண்ணுறியா, யார் இந்த பையன், அவங்க கூட நீ பேசுகிற, இவங்க கூட பேச அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணங்கள் ஓடி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால் அந்த பையன் அந்த பொண்ணு ரெண்டு பேரும் ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கு அந்த லேக், அந்த லேக்கிட்ட சண்டை ஏற்பட்ட வேகத்தில் இன்ஜினை கழுவக்கூடிய அந்த ஆசிட் பாட்டில் எடுத்து வந்திருக்கான் பர்பஸாக அந்த பையன் சொல்கிறாங்க. ஒரு தரப்பு அது பர்பஸாக எடுத்துகிட்டு வந்தால் ஊற்றணும் அப்படிங்கிறாங்க, இன்னொரு தரப்பு வேலை பார்த்துட்டு இருக்க கேப்பில் தான் அந்த பையன் போய் இந்த பொண்ணை மீட் பண்ணான். ஸோ அந்த இடத்துல இன்ஜினை க்ளீன் பண்ணுறக்காக ஆசிட் கொண்டு வந்திருக்கான் வேலை பார்த்த இடத்துல. ஸோ அது பர்பஸாக பண்ணப்பட்ட விஷயம் இல்லை, அந்த கோபத்தில் எடுத்து ஊற்றிட்டான்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. ரெண்டுத்தில் எது உண்மை அப்படிங்கிற ப்ராசிக்யூஷன் தரப்புன்னு கன்ஃபார்ம் பண்ணப்படல மக்களே. இப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஆசிட் எடுத்து அந்த பொண்ணுடைய மூஞ்சில் அந்த பையன் ஊற்றிருக்கான். சுமந்த் ஊற்றின வகையில் அந்த பொண்ணு துடிச்சிருக்கா, அது இன்ஜினை க்ளீன் பண்ணக்கூடிய ஆசிட் அது. அது ஊற்றுனதில் லெஃப்ட்டு ஃபுல்லாக அந்த பொண்ணுக்கு வந்து பேர்ன் ஆகிருக்கு. பேர்ன் ஆனவுடனே அங்கே ஊற்றிட்டு அவன் வந்து எஸ்கேப் ஆயிருக்கான்னு சொல்கிறாங்க. அந்த சத்தம் கேட்டு சுற்றி உள்ள மக்களை ஓடி வந்திருக்காங்க. ஓடி வந்து அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ மின்டோ ஹை ஹாஸ்பிட்டல் பெங்களூரு, அங்கே தான் அந்த பொண்ணை சேர்த்துருக்கிறாங்க. சேர்த்து இந்த விஷயம் போலீஸ் கேஸ் ஆகுது. அந்த பொண்ணை சிகிச்சை கொடுக்குறாங்க. சிகிச்சை கொடுத்த சுஜாதா டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணுடைய லெஃப்ட் ஐயில் 3 லேயருக்கு அந்த ஆசிட் உள்ளே போயிருக்குன்றாங்க. ஸோ இதனால் அந்த கண் ஃபுல்லாக வந்து கெட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த கண்ணை வந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த லெஃப்ட் ஃபுல்லாக பேர்ன் ஆகிருக்கு. அந்த முகம், அந்த முகத்தை முகத்தோடு சேர்ந்து இந்த ஷோல்டர் ஃபுல்லாக பேர்ன் ஆகிருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ இந்த பொண்ணுடைய லெஃப்ட் கண் காப்பாற்ற முடியாமல் போகுது மக்களை. ஸோ போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஃபைல் பண்ணி இந்த பையனை போய் தேடுறாங்க. குறிப்பேட்டில் அந்த வீட்டில் அந்த பையன் இல்லை. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அந்த பையனுக்கு வந்து ஹண்டிங் ஆரம்பிச்சிருக்கு. அந்த பையனுக்கு தனிப்படை அமைக்கப்படுது. தனிப்படை அமைத்து அந்த பையனை தேட ஆரம்பிக்கிறாங்க. சுமந்த்ன்ற 22 வயது பையன். இப்போ இந்த விஷயம் அந்த பையனை எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்களா, கண்டுபிடிக்க முடியாதான்ற அப்டேட்ஸ் நான் போடுறேன் மக்களே. பட் ஸ்டில் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறப்போ நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இங்கே பேச வேண்டியது இருக்குது. என்னென்னா, இந்த சம்பவத்தை பற்றி ஓசூரில் இருக்கக்கூடிய சில நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அந்த ஃப்ரெண்ட் என்ன சொன்னார்னால், அவர் ஒரு முக்கியமான நபர் அந்த ஊரில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் இது வந்து ரொம்ப யூஸ்வலாக போயிடுச்சு. என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டுடைய பார்டர்லேருந்து கொஞ்சம் பார்டர் தாண்டினவுடனே உங்களுக்கு கர்நாடகா பார்டர் பெங்களூர் வந்துடும். ஸோ பெங்களூரும் தமிழ்நாடும் வந்து இட் ஸ்டேஸ் இந்த பார்டர். இதில் தமிழ்நாட்டு பார்டரில் வந்து 2 ஊர்கள் முக்கியமான ஊர் இருக்குது. ஒன்று ஓசூர், இன்னொன்று கிருஷ்ணகிரி. 2004 சமயங்களில் பார்த்தோம்னா ஓசூர் வந்து ஒரு மிகப்பெரிய க்ரைம் டவுனாக இருந்துச்சு. என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ எந்தளவுக்கு க்ரைம் டவுன் பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் வந்து ஒரு ஏதாவது ஒரு க்ரைமில் மாட்டிட்ட ஆள் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி சிட்டி அங்கே பெங்களூர் சிட்டியை தாண்டி இங்கே வந்துடுவான், ஓசூருக்கு வந்து தஞ்சம் அடைஞ்சிருவான்.
ஓசு தஞ்சை, ஓசு தஞ்சை முடிஞ்சு இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு ரவுடி அங்கேருந்து ஓடி வரான், இல்லை ஒரு கொலகேஸில் வந்து மாட்டம் அங்கேருந்து எஸ்கேப்பாக இங்கே வரான்னா அவன் தங்கக்கூடிய இடம் ரெண்டு இடம் தான் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரூம்ஸாக இருக்கும். ஸோ போலீஸ் வந்து ஒவ்வொரு ஹோட்டல் ரூம்லையும், ஏன்னா ஓசுன்ற ஒரு ஸ்மால் டவுன், கிருஷ்ணகிரி ஒரு ஸ்மால் டவுன் தான். ஸோ இந்த ரெண்டு டவுன்லேயும் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல் ரூம்ஸை செக் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்க அதை பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா, ஓசூரில் 2004, 2003, 2004, 2005, 2006, 2007 இந்த மாதிரி சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ப்ராஸ்டியூஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அது எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் மக்களே, ஜென்ரலாக வந்து பார்டர்ஸில் இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு கேரளா பார்டர், தமிழ்நாடு பார்டர், ஓசூரில் இருக்கக்கூடிய நபர்களாக பார்த்தீங்கன்னா மல்டிப்புள் லாங்குவேஜ் பேசுவாங்க. அதில் ஓசூர் கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பார்ட் அது ஆக்சுவலாக. ஏனால் அங்கே உள்ள மக்கள் மூணு லாங்குவேஜ் பேசுவாங்க, கன்னடா பேசுவாங்க, தெலுங்கு பேசுவாங்க, தமிழ் பேசுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கன்னடத்துக்காரங்களும் தமிழுக்காரங்களும் மிக்ஸாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் உருவ அமைப்பு அவங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கர்நாடகாவுடைய பீப்புளுடைய உருவ அமைப்பும் தமிழ்நாட்டு பீப்புள் உருவ அமைப்பும் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட வந்து சிமிலராக இருக்கும் வென் கம்பேர்ட் டு கேரளா. இது ஒரு பக்கம். இன்னொன்று, ஓசூரில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அதிகப்படியாக வேலை எங்கே என்ன பண்ண முடியும் வேலைன்னு பார்த்தா, ஓசூரில் லேலன் கம்பெனிஸ் ரொம்ப ஜாஸ்தி, அசோக் லேலன் ஜாஸ்தி, நிறைய வந்து உங்களுக்கு இந்த லேத் மிஷின்ஸு அந்த மாதிரியான மெஷினரி கம்பெனிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒன்று, இங்கே இருக்கக்கூடிய ஓசூர் கிருஷ்ணகிரி இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்று இந்த கம்பெனியில் வேலை பார்க்கணும், இல்லைன்னா தே வில் கோ டு பெங்களூர், பெங்களூரில் வேலை பார்க்கணும். பெங்களூரில் இந்த மாதிரி லோவர் லெவல் பீப்புளுக்கு வேலைவாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ வேலை பார்க்குறவங்க வார டெய்லியும் வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்க மாட்டாங்க, வீக்லி ஒன்ஸ் தான் வருவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ மற்ற நாள்லாம் அங்கேயே வந்து ஸ்டே பண்ணுவாங்க, பேச்சுலர் ஸ்டே பண்ணிப்பாங்க, வீக்லி ஒன்ஸ் மட்டும் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த வீட்டு பெண்கள் வந்து அவங்க ஃபேமிலி ப்ராஸ்டியூஷன் பண்ணுவாங்கன்னு ஒரு தகவல் சொல்கிறாரு. எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த பெண்கள் ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு குழுவாக அமைச்சுப்பாங்களாம். அந்த குழுவில் குழு மூலயமா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லிங்க், ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெண் ஏதாவது ஒரு ஆண்கிட்ட வந்து அவங்க போயிருக்காங்கன்னா அவங்க மூலயமா அந்த ஆண்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர வச்சு ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து ஒருத்தர் பார்த்து பேசி, அப்போது ஆக்சுவலாக 2004 வந்து செல்ஃபோன்ஸ் அறிமுகமான சமயம், அப்போலாம் சின்ன செல்ஃபோன் இருக்கும், இல்லை பெரிய செங்கல் செல்ஃபோன் இருக்கும். ஸோ அந்த சமயத்தையும் நம்பர்ஸாக பரிமாறிப்பாங்க, இல்லைனா இவங்களுக்கு ஏதாவது நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை இந்த 10 பெண்களில் ஒரு நம்பர் யாராவது வச்சுருந்தாங்க அவங்க நம்பரை பரிமாறிப்பாங்க, பரிமாறிட்டு ஒருத்தன் பேரையும் கேட்டு வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ வாங்கிக்கிட்டு இதற்கப்புறம் எப்போ வந்து இந்த ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஊர் அந்த வெளியே அந்த ஊருக்கு வேலை விஷயமாக வந்து அவர் பெங்களூர் போய் அப்போ போயிட்டு வராரோ, இல்லை கிருஷ்ணகிரியில் வந்து போய் அங்கே வந்து வேலை பார்க்குறாரோ, ஒரு வாரம் வரமாட்டார், கரெக்டாக வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் தான் வருவார்ன்றாங்க. இந்த வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பெண்கள் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்க வீட்டில் வந்து புருஷ மாதிரியே வந்து அவங்க தங்கிடுவாங்களாம். தங்குறது மட்டும் இல்லாமல் எல்லாமே அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த உருண்டை களின்றது ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த ராகி களியில் வந்து உருண்டையாக ஒன்று ஒரு மாதிரி சாப்பாடு மாதிரி கொடுப்பாங்க, அதில் வந்து கொடுத்துட்டு சாம்பாரும் இல்லை வந்து கறி குழம்பு கொடுப்பாங்க. ஸோ இந்த உருண்டை களி ரொம்ப ஃபேமஸ். ஏன் அந்த வார்த்தையை உருண்டைக்களின்னு சொல்கிறேன்னா, அங்கே ஒரு வார்த்தையே சொல்லுவாங்களாம், இந்த மாதிரி அந்த ஒரு குடும்ப பெண் வீட்டில் போயிட்டு அவங்க வந்து ரெண்டு நாள் தங்குறாங்கன்னா, களி போட்டா, கறிசோறு போட்டா, கறிசோறுனா கறிக்களி, கறிக்களி போட்டான்னு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்களாம். அங்கே சாதத்தை விட களி ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கறிக்களி போட்டான்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க அந்த வந்த ஜென் சொல்லுவாங்களாமா. ஸோ இந்த மாதிரி ரெண்டு நாள் அவங்க கூட ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ரேட்டு பேசிவிட்டு அப்படியே போய் அங்கே ரெண்டு நாள் ஸ்டே பண்ண வீட்லேயே ஸ்டே பண்ணுவாங்களாம். ஏன்னா வீட்டில் வந்து குழந்தைகள் இருந்தால், அப்போ இந்த அடுத்த கேட்டு கேட்ட குழந்தைகள் இருந்தால் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு கேட்டப்போ, இது அந்த ஊரில் வந்து ரொம்ப சகஜமாக நடக்கிறதுனால அந்த ஹஸ்பண்ட்ஸ்க்கும் சில வீட்டை தெரிஞ்சே அதை பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா இன்கம் தானே அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ சில இடங்களில் வந்து ஹஸ்பண்ட்ஸே அலோவ் பண்ணுவாங்க, குழந்தைங்க அதை கண்டுக்காமல் விட்டுருவாங்க, இந்த பசங்க போயிட்டு அங்கே மாமான்னு போய் அங்கே ஸ்டே பண்ணுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த இடத்துல வந்து சகஜமான விஷயமா பேசப்பட்டுரும். அதுமாதிரி குழந்தைங்க ஸ்கூல் போகிறப்போ அவங்களுடைய லீலைகள்லாம் செஞ்சிட்ருப்பாங்க சார் நம்ம பார்த்து சொன்னார். ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்னால், பெங்களூரில் க்ரைம் பண்ணக்கூடிய ஆட்கள் அவங்க நேராக அங்கேருந்து வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ண மாட்டாங்க, அவங்க நேராக போய் இந்த மாதிரி ஃபீமேல் ப்ராஸ்டியூட்ஸ் யாரோ அவங்கள்ட்ட போய் ஸ்டே பண்ணுவாங்களாம். ஸோ ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு செக்ஸ் ஒர்க்கராக இருக்கிறாங்கன்னா அவங்க எங்கே இருப்பாங்க, எந்த ஹோட்டலில் போய் அவங்க ரூம் போடுவாங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு கண்டிப்பாக தெரியும், அவங்கள போய் சர்ச் பண்ணி பிடிச்சிருவாங்க. ஆனால் ஒரு ஃபேமிலி லேடிஸ் வந்து அந்த மாதிரி பண்ணுறப்போ ஒரு போலீஸால் வீடு வீடாக போய் சர்ச் வாரண்ட் பண்ண முடியாது, வீடு வீடாக போய் தேட முடியாது.
ஸோ அவ்வளோ சிரமமாக இருக்குமா போலீஸுக்கு அந்த ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு? இந்த மாதிரி 2008 வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருந்தது சார். இப்போது அந்த நபருக்கு வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் விசாரிக்காமல் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இது இப்போவுமே அது எப்போவுமே அப்படி தான் சார் இருக்கும். ஒரு இடங்களில் வந்து இந்த மாதிரி செக்ஸ் ஒர்க்கிங் அதிகமாச்சுனால் அந்த செக்ஸ் ஒர்க்கிங்கை வந்து ஸ்டாப் பண்ணுறன்ற வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது ஒன்று, அந்த பெண்கள் வந்து திருந்தி வேணான்னு சொல்லணும். எல்லா பெண்ணும் ஒரே திருந்தி வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அது இன்கம் எக்ஸ்ட்ரா இருக்கப்போ அதை எதிர்பார்த்து தான் இருப்பாங்க. இன்னமும் அது இருக்கும், இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும், வாட்ஸ்அப் குரூப் அப்படிலாம் வச்சுருப்பாங்களோ நம்ம தெரியல சார்னார். இந்த விஷயத்தை வந்து இப்போது ஏன் அதை சொல்லி பேசினார்னால், இந்த மாதிரியான பெங்களூரில் க்ரைம் பண்ணுறாட்கள் வந்து தப்பிச்சு ஓசூருக்கு வந்துட்டாங்கன்னா அந்த பெங்களூர் சிட்டியோடைய போலீஸ் என்ன பண்ணும், நம்ம ஊர் நம்ம ஸ்டேட் டிஜிபிக்கு இன்ஃபார்ம் பண்ணி, நம்ம டிஜிபி இங்கே எஸ்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணி, எஸ்பி வந்து லோக்கல் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி, அதற்கப்புறம் அவங்க சர்ச் வாரண்ட்டை கொடுத்து அவங்க ஃபோட்டோஸை பரிமாறி அந்த ஃபோட்டோஸை வந்து சர்ச் பண்ணி பார்த்து இவ்வளோ ப்ராசஸ் இருக்கும். இதே மாதிரி ஒரு குடும்பத்தில் போய் அவன் ஸ்டே பண்ணிட்டானால் அவனா வெளியே வந்து முகத்தை வெளியே காட்டுற வரைக்கும் அது வெளியே தெரிய போகிறதும் கிடையாது. வெளியே முகத்தை காமிச்சாதான் அவன் வந்து ஏதாவது கேமரா பதிவாக வாய்ப்பு இருக்குது, இங்கே இருக்கான்ற ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சார் இந்த ஊரில் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி கிருஷ்ணகிரி, ஓசூர் இது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் வந்து கம்யூனல் ரயட்ஸ் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு, இன்னொரு பக்கம் நமக்கு தெரியும் தருமபுரி கிருஷ்ணகிரி ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா நக்சல்ஸ் ஒரு காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. அவங்க தேடி தேடி பிடிச்சு அவங்களை கொலை பண்ணப்பட்டாங்க நக்சல்ஸ். அதே மாதிரி அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனல் சென்சிட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி. ஜென்ரலாகவே தமிழ்நாடே பார்த்து தமிழ்நாட்டு மக்களை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க மக்களை. ஏன்னா இதை நான் ஏங்க பரிமாறேன்னா, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய ட்ரைனிங்கில் பார்த்தா சொல்லுவாங்களாம், ஒரு நார்த்தர்ன் ஸ்டேட்ஸை வந்து போயிட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதா இருந்தால் ஒரு நார்த்தர்ன் ஸ்டேட்டில் உள்ள அந்த ஒரு ஃபண்டமெண்டலிசத்தையோ இல்லை அவங்க உள்ள அந்த உள்ள மக்களுடைய குணத்தையோ புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நார்த்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில். அதே நீங்கள் வந்து சதர்ன் பார்ட்டில் வந்துட்டிங்கன்னா சதர்ன் பார்ட்லேயே அந்த கம்பேரிட்டிவ்லி ஒரு 5 ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு எடுத்துக்கிட்டால் கூட தமிழ்நாட்டை வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய அவருடைய குணாதிசயங்கள், அவனுடைய ஃபண்டமெண்டலிசம், இதை வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சென்சிட்டிவிட்டி இருக்கும், ஒவ்வொரு இடத்தையும் ஒரே மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது, ஒவ்வொரு ரயட்டும் வெவ்வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும் பட்சத்தில் இந்த கிருஷ்ணகிரி, ஓசூர், இந்த அதே மாதிரி திருநெல்வேலி, தூத்துக்குடி, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை அந்த ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இது கிருஷ்ணகிரி ஓசூர் வந்து ரொம்ப சென்சிட்டிவான பாட்டு. இந்த இடத்துல ஹேண்டில் பண்ணக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் பீப்புளாக இருக்கட்டும், இந்த இடத்துல ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், ரொம்ப சென்சிட்டிவாக தான் அதை பார்த்து அணுகணும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு போலீஸ் போயிட்டு ஒரு வீடியோட சர்ச் பண்ணிட்டாங்கன்னால் இது நாளைக்கு ஒரு மிகப்பெரிய கலவரமாக மாற்றுவானுங்க இவனுங்க, தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி க்ரைம் நடக்கிற இடத்துல, இந்த மாதிரியான பெங்களூர் நடக்கிற க்ரைம்ஸை வந்து தலைமறைவு அப்படின்னா கர்நாடகாக்குள்ளேயே போனால் பிரச்சனை இல்லை, ஈஸியாக பிடிச்சிடுவாங்க. ஆனால் ஓசூர் பார்டர் க்ராஸ் பண்ணாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க பிடிக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க மக்களே. இந்த தகவல் ஒரு நண்பர் பகிர்ந்த ஒரு தகவல், 2004 2009 வரைக்குமே அது ரொம்ப ரொம்ப விகரசாக இருந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ 2009 அப்புறம் கட்டுப்படுத்தப்படுச்சான்னு கேட்டப்போ சார் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஏன்னால் டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து நம்ம இந்தியா உலகம் நுழையிறப்போ, அதே மாதிரி இப்போ மேக்ஸிமம் அந்த க்ரைம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து சிசிடிவி கேமரா வச்சோ இல்லை ஃபோனுடைய கூகுள் மேப்பை வச்சோ இல்லை வாட்ஸ்அப் வச்சு தான் வந்து நிறைய கண்டுபிடிக்கிறாங்க காவல்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து. அந்த மாதிரி இந்த டிஜிட்டல் மயமாக ஒரு திருடன் வந்து ஒரு திருடனோ ஒரு கிரிமினலோ ஒரு விஷயத்தை பண்ணால் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஆனால் டிஜிட்டலை உபயோகமே படுத்தாமல் அவன் ரொம்ப சேஃபாக ஒருத்தன் ப்ளே பண்ணி இந்த மாதிரி ஒரு தலைமையில் வாயிட்டானால் அவனை கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாரு ஒரு தகவல். சரிங்க, இப்போ இந்த பையன் சுமந்துன்றவங்கள பிடிச்சாங்களா பிடிக்கலையான்னு இப்போ வரைக்கும் ஆஸ் ஆஃப்னும் பிடிக்க முடியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ வி ஆர் ஃபாலோயிங் த கேஸ். சப்போஸ் ஒன்று பிடித்தால் அது அப்டேட்ஸ் நான் கண்டிப்பாக போடுற மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.